குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம தமிழ்ல தமிழ் எழுத்துக்களை பத்தி பார்த்தோம். அதாவது மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா கிராமர் பார்ட் பார்க்க போறோம். அதாவது இலக்கணம் பார்க்க போறோம். இப்ப தமிழ் அப்படின்றது ஒரு பாடம் கிடையாது, அது ஒரு மொழி. ஓகேவா? சோ இந்த தமிழ் மொழியில நம்ம இலக்கணம் இலக்கியம் சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு. இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரைநடை, செய்யுள், கவிதை இதெல்லாம் வரும். இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது கிராமர் சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம இலக்கணம் எதற்கு பயன்படுகிறதுனா ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது இலக்கணம் ஆகும். அப்ப இலக்கணம்னா என்னது? ஒரு மொழியை, இப்ப ஒரு மொழினா இந்த இடத்துல தமிழ் மொழியை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மொழியை பிழையின்றி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது இலக்கணம். ஸோ இந்த இலக்கணத்துல நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை. என்ன பார்க்க போறோம்? திணை. திணைனா தமிழ்ல மீனிங் என்ன? ஒழுக்கம். திணைனது ஒழுக்கம். சோ திணை அப்படின்றதுக்கு ஒழுக்கம் அப்படின்ற பொருள் உண்டு. இப்ப திணைய இலக்கணத்துல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? இரண்டு வகையா. ஒன்று பாத்தீங்கன்னா உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. உயர்திணை அக்ரிணை, உயர்திணை அக்ரிணை. உயர்திணையில பாத்தீங்கன்னா ஆறு அறிவு இருக்கிற எல்லாமே உயர்திணையில வரும். ஆறு அறிவுனா தெரியும் இல்லையா இருக்கும்? நம்ம மக்கள் நம்ம எல்லாருமே ஆறு அறிவு இருக்கு. தேவர், இறைவன் இவங்க எல்லாருமே உயர்திணையில வருவாங்க. அக்ரிணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் அறிவுல இருந்து ஐந்து அறிவு வரி இருக்கிற எல்லாமே அக்ரிணையில வரும். இப்ப விலங்குகள்ன்றது விலங்குகள் பறவைகள்லாம் வந்து எந்த ஐந்து அறிவுல வரும். தாவரங்கள் ஓர் அறிவுல வரும். அப்புறம் உயிரற்ற பொருட்களும் வரும். உயிரற்ற பொருட்கள், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே எதுல வரும்? அக்ரிணில வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொன்னேன். திணையே தமிழ்ல இரண்டு வகையா சொல்லலாம் இலக்கணத்துல. ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை சொன்னேன். உயர்திணைனா ஆறு அறிவு இருக்கிற எல்லாமே உயர்திணையில வரும். அக்ரிணைனா ஒன்றுலேருந்து ஐந்து அறிவு உள்ள பொருட்கள், விலங்கு பறவை தாவரங்கள் அப்புறம் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அக்ரிணையில வரும். இப்போ இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உயர்திணைக்கும் அக்ரிணிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்னது இது? கண்ணன். என்னது? கண்ணன். கண்ணன்றது ஒரு பையனுடைய பேர், ஒரு ஆணுடைய பேர். அப்ப அது எதுல வரும்? உயர்திணையில வரும். அடுத்தது பாருங்க, அமுதா. அமுதான்றது ஒரு பெண்ணுடைய பெயர். சோ ஒரு பெண்ணுடைய பெயரும் எதுல வரணும்? உயர்திணையில வரணும். மருத்துவர். மருத்துவர்னா டாக்டர். டாக்டர் உயர்திணையில வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆறு அறிவு இருக்கு. நெக்ஸ்ட் ஆசிரியர், டீச்சர், அவங்களும் உயர்திணையில வருவாங்க. இறைவன், கடவுள், காடுன்னு சொல்றீங்களே, அவங்களும் உயர்திணையில வருவாங்க. நெக்ஸ்ட் மக்கள், பீப்புள் சொல்றேன் இல்லையா, இவங்க எல்லாமே எதுல வருவாங்க? உயர்திணையே வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன என்ன இருக்கு? ஆறு அறிவு இருக்கிறப்ப ஆறு அறிவு இருக்கிறது எல்லாமே உயர்திணையில வரும். அடுத்தது பாருங்க அக்ரிணி. அக்ரிணிக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. உதாரணம் ஃபர்ஸ்ட் ஒன்னா எழுதிருக்கேன், மரம். மரம், செடி, கொடி, இலை, பூ, தழை எல்லாமே அக்ரிணியில வரும். நெக்ஸ்ட் கல். கல், மலை, மண் எல்லாமே இதுல வரும், அக்ரிணியில வரும். கல் மலையெல்லாம். நெக்ஸ்ட் சிங்கம். சிங்கம்ன்றது ஒரு விலங்கு, அதுவும் அக்ரிணியில வரும், ஏன்னா அதுக்கு ஐந்து அறிவு தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மயில். மயில்ன்றது ஒரு பறவை. மயில்ன்றது ஒரு பறவை, அதுவும் அக்ரிணியில தான் வரும். அடுத்தது ஈ. ஈன்றது ஒரு பூச்சி, இதுவும் எதுல வரும்? அக்ரிணியில தான் வரும். அப்ப உயர்திணை அக்ரிணை. உயர்திணைனா ஆறு அறிவு இருக்கிறது, அக்ரிணைனா ஒன்றுல இருந்து ஐந்து அறிவு இருக்கிற ஒன்றுல இருந்து ஐந்து வரி அறிவு, அப்புறம் பிளஸ் என்னது உயிரற்ற பொருட்கள், இது அக்ரிணியில வரும். ஓகே ஓகே சில்ட்ரன், இங்க நான் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. டேபிளில் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். இதில் எதுலாம் உயர்திணையில் வரும், எதுலாம் அக்ரிணியில் வரும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற திங்ஸ் மட்டும் பாருங்கள். இங்கே என்ன வச்சுருக்கேன்? குடுவை, வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். இது வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், பெட்டி, புகைவண்டி பேருந்து, அதாவது மரம், விலங்குகள், இதெல்லாம் விலங்குகளில் வரும். இது பூச்சியில் வரும். இது எதில் வரும்? பூச்சியில் வரும். அடுத்தது எது? இது எதில் வரும்? பறவையில் வரும். இது நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்கள். வானொலி, பெண், எழுதுகோள், பூ, இது என்னது? இது பூ. இலை. நெக்ஸ்ட்டு புத்தகம். இது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? இது உயிர் இல்லாத பொருட்களும் இருக்குது, ஒன்றுலேருந்து ஐந்து அறிவு உள்ள பொருட்களும் இருக்குது. இப்போ இது எல்லாம் எந்த திணையில் வரணும்? வெரி குட், அக்ரிணியில் வரணும். இது எல்லாம் எதில் வரணும்? அக்ரிணை. இதெல்லாம் எதில் வரணும்?
அக்ரிணை. இப்ப அடுத்தது பாருங்களேன், இங்க கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கனா, இங்க என்ன நல்லா இருக்கு பாருங்க, ஒரு பெண் இருக்காங்க, தேவதை இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா குழந்தைலாம் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்கான், அடுத்தது இன்னொரு ஆண் இருக்கான், ஒரு ஆசிரியர், குழந்தைகள், மாணவர்கள், இவங்க எல்லாரும் வராங்க. ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்போ, அக்ரிணி சாரி உயர்தினையில் வரும். இதெல்லாம் எதில் வரும், உயர்தினை. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஆறு அறிவு இருக்குது. ஓகே சில்ட்ரன், இப்போ திணையில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். திணை ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். இலக்கணம்னா ஒரு மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவதா என்னது இலக்கணம் பார்த்தோம். அப்புறம் திணை பார்த்தோம். திணையில் என்ன பார்த்தோம், திணைனா ஒழுக்கம்னு பார்த்தோம். இரண்டு வகை பார்த்தோம், உயர்திணை அக்ரிணை. அப்புறம் உயர்திணையில் யாரெல்லாம் வருவாங்க, அக்ரிணையில் யாரெல்லாம் வருவாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வகுப்பு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.